சூப்பரான வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசு கீழ் செயல்படுகின்ற டிபார்ட்மெண்ட் வேகன்சி. அதாவது மாநில அரசின் டிஎன்பிஎஸ் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. இதில் வந்து 7500 காலி பணியிடங்கள் இருக்காங்க. தகுதி வந்தீங்கன்னா எந்த ஒரு டிகிரி, அதாவது நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, எம்ஏ படிச்சிருந்தாலும் சரி, எம்காம் படிச்சாலும் எனி ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சம்பளம் வந்து 21,200 ஸ்டார்டிங் சேலரி தான். இது வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கும். இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் பெண்களும் தயங்கால் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கடைசி நாள் என்ன, 23/1/2022 இதான் வந்து கடைசி டேட். இந்த கடைசி டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும் ஓகேங்களா. இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை கிளிக்கணுங்க. நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பை வந்து விடாமல் அப்ளை பண்ணி முடிச்சுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து நெருங்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஓகே, இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னா நான் சொன்னது மாதிரி தான், தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக எடுக்கிறாங்க ஓகேங்களா. இதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, இதான் நோட்டிஃபிகேஷன். அதை ஆல்ரெடி எல்லாத்துமே சொல்லிட்டேன். அதாவது லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு எல்லாமே சொல்லிட்டதுனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதான் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து ஃபீ பேமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும் தான் ஃபீ பேமெண்ட். 100 ரூபீஸ் ஃபீ பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைனில் தான் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா. இதுக்கு வந்து எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்லேயும் எக்கச்சக்க வேகன்சி இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து தமிழ்நாடுலேயும் வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா. இங்கே வந்து வேறு வேறு ஸ்டேட்டில் தான் வேகன்சி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே வேகன்சி, ஆடிட்டர், சென்சார், டேக்ஸ் அசிஸ்டண்ட், அக்கௌண்டண்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட், இதில் எது உங்களுக்கு அழகாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களை உங்கள் டிகிரி வேகன்சிக்கு தேவையான போது எது வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் பார்ன் நாட் இயர்லியர் 2/1/1995 அண்டு நாட் லேட்டர் தன் 1/1/2004. அதாவது 1/1/2004 அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, 1995 குறைவாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் வயது வரம்பு, 18-27 வயசு, 20-30 வயசு. இதில் வந்து ஓபிசி காஸ்ட் வைஸு, வேறு எஸ்சி காஸ்ட் வைஸ், இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. வேறு ஊனமுற்றோருக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 15 வருஷம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. இதுதான் அவங்க, இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் வேறு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதுக்கு ஃபீ பேமெண்ட் வேறு எல்லாமே, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபீ பேமெண்ட் வந்து 100 ருபீஸ், வேறு எக்ஸாம் சிட்டிஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஓகேங்களா. எக்ஸாம் சென்டர், சென்டர் கோட் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதில் வந்து ஈஸ்டர்ன் ரீஜன், சவுத்தர்ன் ரீஜன், நார்த்தர்ன் ரீஜன், வேறு கன்னியாகுமரி அப்படின்னு நினைக்காதுங்க. அது பக்கத்தில் உள்ள எல்லா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருவோம். சவுத்தன் ரீஜன் பார்த்தீங்களா, சவுத்தன் ரீஜன் தான் தமிழ்நாடு ஓகேங்களா. அந்த தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, வேலூரில் இருக்குது ஓகேங்களா, மதுரையில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து சவுத்தன் ரீஜன். இதில் எந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இது இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்தாலே இதோட எக்ஸாம் எங்கெங்கே நடக்குது, என்னென்னலாம் குவஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது, எப்படி எப்படிலாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே. இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இதுதான் அந்த வெப்சைட்டு ஓகே. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் நிறையா. இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, ஆல்ரெடி நம்ம இந்த எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணலை, நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை தான் ஃபஸ்ட் டைம்னா இதில் வந்து நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி பண்ணிங்கன்னா இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடித்து இதில் லாகின் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து நியூ யூசருங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, நியூ யூசருங்கிறத கிளிக் பண்ணோடனே இதில் அப்ளைங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் டீட்டெயில் கொடுத்தாகணும். உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கான்னு கேட்கணும், எஸ் கொடுத்துடணும். ஆதார் நம்பர் இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். இதில் மறுபடியும் டைப் பண்ணணும். இதில் வந்து உங்களோட நேம் டைப் பண்ணணும். இதில் மறுபடியும் உங்கள் நேம் டைப் பண்ணணும். இதில் வந்து எல்லாமே டபுள் டபுளாக கேட்கும். ஏன்னா எஸ்எஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வெரிஃபிகேஷனுங்களா எல்லாம் டபுள் டபுளாக டைப் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து அது வந்து கிளியராக வெரிஃபிகேஷன் பண்ணும். அதனால் வந்து டபுள் டபுளாக செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் சேவ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும் ஓகேங்களா. அடுத்தது உங்கள் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஹையஸ்ட் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்கும். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ எல்லா டீட்டெயிலும் கேட்கும். உங்கள் ஃபோட்டோ எப்படி வைக்கணும், அதாவது ஃபோட்டோ சைன்லாம் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும். முதற்கொண்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் ஃபோட்டோ வந்து கிளியரான ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பிளர் அடித்தது, பாதி உள்ளது, தொப்பி போட்டது, இந்த மாதிரி எந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து அலவுட் கிடையாது ஓகேங்களா. சைன் வந்து நார்மலாக எப்பவும் போல்
சைன் போட்டால் போதுமானது. சைனை காமிக்கிற பாருங்க அப்படிங்களா, எப்பவும் போல் சைன் போட்டால் போதுமானது ஓகேங்களா. சைன் வந்து பிளாக்கிங்கில் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ப்ளூவிங்கில் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நீங்கள் வந்து இதை சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், 23rd லாஸ்ட் டேட், லாஸ்ட் டேட் நெருக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனல் அடைஞ்சிருக்கேன். இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லா லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியலன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே. தேங்க்யூ.